ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓலாவோட அனதர் சைடை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து போடுறதுக்கான முக்கியமான காரணமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஓலாவோட ஃபியூச்சர் வந்து இல்லை அதாவது அருண் பாபு அப்படின்றவர் வந்து சொல்லியிருந்தார் ஓலாவுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் இல்லை அதாவது நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரெஸ்யூம் எப்படி அப்லோட் பண்ணுறது அதே போல் ஓலாவோட கம்பெனி ப்ளாக் பண்ணியிருந்தேன் இதில் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தார்னா அதுக்கு கீழே போட்டிருந்த கமெண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா ஓலாவுக்கு வந்து ஃப்யூச்சர் இல்லை அவங்க வந்து ஒரு ஃப்ராடு கம்பெனியாக அந்த மாதிரி சீட் பண்ணுறாங்க கஸ்டமர் சைடில் அப்படின்றத பற்றி அவர் சொல்லியிருந்தாரு ஸோ இது இதை பற்றியும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதே போல் ஓலாவோடய ஃப்யூச்சர் அதாவது ஓலாவோட ஃப்யூச்சர் பற்றியும் ஓலா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்போலாம் ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இரு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அவர் என்னென்ன கமெண்ட் வந்து பண்ணிரு என்ன கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்றத பார்த்துட்டு நாம் அப்படியே நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம் அவர் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருந்தார்னா ஸோ ஓலா ஒரு நம்பர் ஒன் ஃப்ராடு கம்பெனி அதே போல் அவங்க வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வீக்காக இருக்கும் காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் கஸ்டமர் சைட்லேயும் வந்து ஃப்ராடு பண்ணுவாங்க அப் சீட் பண்ணுவாங்க அப்படின்ற பற்றிலாம் அவர் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தார் இது எப்படி உண்மையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் அதுக்கு முன்னாடி ஓலாவோட முன்னாடி ஓலா முன்னாடி என்னென்ன பண்ணிகிட்ருந்தாங்க அப்படின்றத பற்றிலாம் சொல்லலாம் ஸோ ஓலா வந்து கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓலா கேப்ஸ் வந்து வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஃபுட் பாண்டா அப்படின்றத வச்சுட்டு இருந்தாங்க ஸோ ஃபுட் பாண்டா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்திருக்கும் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க பட் இப்போதைக்கு அது இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும் அதே போல் அவங்க வந்து நார்த் இந்தியன்ஸ் நார்த் இந்தியன் ஒரிசா சைடு மேபின்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக கிளியராக தெரில உங்களுக்கு கிளியராக தெரிஞ்ச கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நார்த் இண்டியன் சைடில் ஒரு சார்ஜிங் பாயிண்ட் வந்து வச்சுருந்தாங்க அது வந்து அந்த ஸ்டேஷன் வந்து ஃபுல்லாகவே பஸ்ட்டாகிடுச்சு அப்படின்றது உங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் எந்த இடம்னு மட்டும்தான் எனக்கு கரெக்டாக தெரியல கூகுள் பண்ணி பார்த்தாலையும் அதுக்கான டீட்டெயில்ஸ் கரெக்டாக கிடைக்கல மேபி டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படி சமயத்தில் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் எயிட்டீன் செவன்டீன் நைன்டின் அந்த ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள தான் இருக்கணும் ஏன்னா அந்த சமயத்தில் வந்து சார்ஜிங் பாயிண்ட் வந்து வெடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு ஸோ அப்போத்துலேருந்து ஓலாவோட ட்ரஸ்ட் வந்து பீப்புள்ஸ்கிட்ட கண்டிப்பாக டவுன் ஆச்சு அதை தான் இப்போ நாம் சொல்ல போகிறோம் அதாவது அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல பார்த்தோம்னா அவங்க வந்து சார்ஜிங் பாயிண்ட்டை ஒரே நேரத்தில் நிறைய கார்ஸ் போட்டது மட்டும்தான் ஒரு முக்கியமான தவறு அப்படின்றத சொல்லுவோம் ஏன்னா ஒரே இடத்துல அத்தனை சார்ஜிங் பாயிண்ட்டை போட்டால் கண்டிப்பாகவே பஸ் ஸ்டாப்புக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுதான் அங்கேயும் நடந்தது பட் ஆனால் அவங்களுக்கு ஏன் அது தெரில அப்படின்றது நமக்கும் தெரில ஸோ இவங்க இப் இப்படி சொல்லியிருக்காரு அதாவது அருண் பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ இந்த கம்பெனியில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு சீட்டிங் கம்பெனி ஒரு ஃப்ராட் கம்பெனி அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு ஸோ இ இது வந்து இப்போத்திக்கு வரையும் நடந்தது ஸோ மேபி இந்த ஃபியூச்சர் கம்பெனி அதாவது இப்போ வந்து போச்சம்பள்ளியில் உருவாக போகுது பார்த்திங்கனா அந்த கம்பெனி வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸில் வந்து பில்ட் பண்ண போகிறேங்க அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸில் ஃபோர் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் வந்து பார்த்தோம்னா பிளான்ட் அதாவது கம்பெனி வந்து இருக்க போது மீதி ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் பார்த்தோம்னா பிளான்ட்டு அதாவது சாரி செடி கொடி அந்த மாதிரி க்ரீனரிஸ்க்காக விட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கார்டனிங்க்காக இருக்க போது அப்படின்றத அவங்க வெப்சைட்டில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கல அவங்க வந்து மேபி ஒரு அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ்லேருந்து திரும்பவும் எதாச்சும் கற்றுக்கிட்டு புதுசாக பண்ண போகிறாங்க அப்படின்றது பா நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன அவங்க ஃப்யூச்சரில் பண்ண போகிறாங்க அப்படின்றது நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸை பண்ணிங்கன்னா நானும் எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு அதாவது உங்களுக்கு என்ன இருக்குது அதுக்கு பின்னாடி அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களுடைய ஃப்யூச்சர் கம்பெனி வந்து மேபி பாசிட்டிவ் சைட்லேயும் போகலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஏன்னா ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி தான் நெக்ஸ்ட்டு அவங்க மூவ் ஆன் பண்ணாங்க ஸோ இவ்வளோ பெரிய கம்பெனி பண்ண போகிறாங்க ஸோ இதுலேயும் அவங்க வந்து தப்பு பண்ணுவாங்களா அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் ஸோ மேபி நாம் அந்த கம்பெனி ஒரு கம்பெனியில் ஒரு பார்ட்டாக இருந்தோம்னா ஆர்கனைசேஷன் உள்ளே போய் ஒரு பார்ட்டாக இருந்தோம்னா அந்த மாதிரி தப்புகள்லாம் வர ரெட்டிஃபை பண்ணுவேன் அப்படின்றது தான் எனக்கும் தோணுது ஏன்னா தப்பு பண்ணுறது எல்லாருக்குமே தகுந்தான் அது எப்படி ரெட்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்றது கண்டிப்பாக ஒரு விஷயம் தான் இவர் சொல்கிறதையும் ஒரு பக்கம் கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா மேபி ஆல்ரெடி அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அவர் சொல்ல வர்றாரு நாம் என்ன சொல்ல போகிறோன்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கும் அப்படின்றது நாம்ளும் அசூரன்ஸ் கொடுக்க போகிறதில்ல ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கலாம் அப்படின்றது தான் சொல்ல போகிறோம் ஸோ இப்போ வந்து அவங்களது பார்த்தீங்கன்னா ஒரு மொபிலிட்டி வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தாங்க ஸோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கலுக்கு பின்னாடி என்ன மெக்கானிசம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நமக்கு தெரியும் அதை ஒரு வீடியோவாக அந்த மாதிரி கண்டன்ட்டை வீடியோவாக போட்டால் வியூஸ் வருமா அப்படின்றது எ என்னுடைய சேனலில் கண்டிப்பாக டவுட்டான தான் ஸோ உங்களுக்கு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி பேஸ்டு கண்டென்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றத மட்டும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி போடுறேன் ஸோ மேபி பவர் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அதுக்கு தேவையான கரண்ட் வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணுமா அப்படின்றது நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் போட போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஓலா கம்பெனிக்கு அவங்களுடைய பவர் பவர் ப்ரொடக்ஷன் எப்படியெல்லாம் இருக்கப்போது அவங்களுடைய ஃப்யூச்சரில் எந்தெந்த மாதிரியான பவர் ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நாம் நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸை வச்சு தான் நாம் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த வகையில் தான் இப்போ வந்து ஒரு கமெண்ட் வந்துக்கு அதுக்கு நாம் மோனிஷ் அப்படின்றவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு வந்து அவர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ரெஸ்யூம் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி போட்டிருந்தோம் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா ரெஸ்யூம் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்றத பற்றி கேட்டிருந்தார் ஒரு ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி அவர் கேட்டிருந்தாரு ஸோ அவருக்கான வீடியோ மேபி நெக்ஸ்ட்டாக இருக்கலாம் அதையும் நான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் கன்க்ளூஷன் என்னென்னா ஸோ ஃப்யூ முன்னாடி வந்து ஓலாவோட கம்பெனி இந்தந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவரும் சொல்லியிருந்தார் ஃப்யூச்சரில் வந்து மேபி அந்த தப்புகளெல்லாம் அவங்க வந்து ரெட்டிஃபை பண்ணி ஒரு ஈஸியான மொபிலிட்டி வந்து கொடுப்பாங்க ஏன்னா பெட்ரோல் ப்ரைஸ் இப்போ வந்து ரொம்ப ஹைப்பில் போயிட்டுருக்கு இந்த சமயத்தில் வந்து ஒரு ஆல்டர்னேட் ஃபியூலாக வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வரும்போது அதை வந்து கண்டிப்பாக மேபி பீப்புள்ஸ் வந்து ஸோ பெட்ரோல் ப்ரைஸ் ஹைப்னால அவங்க வந்து அந்த மொபிலிட்டியை சூஸ் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணி தான் ஓலா வந்து இந்த கம்பெனியை தமிழ்நாட்டில் இங்கே போச்ச மொழியில் பிளான் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு டூ வீலர் பிளான்ட்டும் நெக்ஸ்ட் வந்து ஃபோர் வீலர் பிளான்ட்டும் அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சிட்ருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து நெட்லேருந்து எடுத்த சோர்ஸஸை தான் நான் அவங்கக்கிட்ட பேசிட்டுருக்கேன் பட் ஆனாலே எனக்கு வந்து அந்த நார்த் இந்தியன் சைடில் எந்த இடத்துல ப பவர் ஸ்டேஷன் வந்து பஸ்ட்டாக ஆச்சு அப்படின்றது எனக்கும் தெரில நானும் நெட்டில் நிறைய சர்ச் பண்ணியிருந்தேன் பட் ஆனால் அதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல மேபி உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அதை பார்க்குறவங்களுக்கு எந்த இடத்துல அப்படின்றது கிளியராக அவங்களுக்கும் தெரியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே கண்டிப்பாக ஒரு மொபிலிட்டிக்காக இப்போ வரையும் பெட்ரோல் வெஹிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே